ஹாய் வணக்கம், நான் உங்கள் ரெண்டு வந்து உங்கள் ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, இன்றைக்கி சண்டே, அதனால் மார்னிங்கே அதாவது காத்தலாங்காட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சம்மையான விஷயத்தோடு வந்திருக்கோம். வரப்போகிற அப்டேட், அப்கமிங் அப்டேட்ஸ் அதுதான் செம்ம வேறு லெவல் தரமான அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் போட்டுவிட்டு வீடியோ பாருங்கள். அவள் தான் அப்டேட், அப்டேட்னால வீடியோ போட்டு தான் பார்க்கணும், அது சம்பிரதாயமாக ஆகிப்போச்சு. ஸோ லைக் போட்டு அப்படியே வீடியோ பார்த்துருங்க. என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதில் முக்கியமான சில அப்டேட்லாம் சொல்கிறேன். அது என்னென்ன அப்படின்னா, ஃபோர்த்து ஸ்லாட் ஒன்று கொடுக்க போகிறாங்க கேரக்டர் ஸ்கில்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தரமான ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு பேண்டல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டைமண்ட் அது கியூப் இருக்குது பார்த்தீங்களா, மேஜிக் கியூபுக்கான மெமரி ஃப்ரேக்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க. அது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றின அப்டேட்டும் வந்திருக்கு. இதை விட ரொம்ப 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 முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேப், நியூ மேப், அது எப்படா வரப்போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது எல்லாத்த பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அந்த மேஜிக் கியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னடா மேஜிக் கியூப் ஃப்ரேக்மெண்ட்னு கொடுத்துருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நீங்கள் மேஜிக் கியூப்பை துண்டாக உடச்சி ஒரே ஒரு துண்டு துண்டாக வச்சுருக்கானுங்க பீஸ்னு சொல்லிட்டு. ஒரு மேஜிக் கியூப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் சமீபத்தில் எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு மேஜிக் கியூப் கிடச்சிருக்கோம். அவங்களாம் லக்கி பர்சன், எனக்குலாம் ஒன்று தான் கிடச்சிச்சு. யாருக்கெல்லாம் ரெண்டு கிடச்சிச்சுன்றது கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஜிக் கியூப் மெமரி ஃப்ரேக்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃப்ரேக்மெண்ட்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு மேஜிக் கியூப்பை வாங்கிக்கலாம். இப்போ எலெக்ட் பாஸ் போட்டிங்கன்னா அந்த எலெக்ட் பாஸில் ஒரு ஃப்ரேக்மெண்ட் கொடுக்குறாங்க, அது வந்து 10 சமம், ஒன்றுத்தில் வந்து 10 எக்ஸ்போர்ட் இருக்காங்க. ஸோ 10 சமம் அந்த மாதிரி 100 மெமரி ஃப்ரேக்மெண்ட்டை சேர்த்திங்கன்னா, அதாவது அந்த டைம் கியூபோடைய ஃப்ரேக்மெண்ட் சேர்த்திங்கன்னா ஒரு மேஜிக் கியூப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து எலெக்ட் பாஸில் 10 கொடுக்குறாங்க, மற்றதில் எத்தனை கொடுக்குறாங்கன்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் என்ன அப்படின்றது. அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான இது கொடுக்க போகிறாங்களாம், டைமண்ட் வவுச்சர் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களாம். அது எதுக்கு அப்படின்றது தெரியல. ஏதோ ட்விட்டரில் ஏதோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், அதில் ஏதோ ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின முழு வீடியோலையும் கூடிய விரைவில் போடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் புதுசாக ஒன்று ஏமாத்தது கண்டுபிடிச்சிருக்கானுங்க ஃப்ரீ ஃபயர் காரணங்க. எப்படி சொல்கிறது, நம்ம கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் எழுதுவாங்க விட மாட்டானுங்க போல, அந்தளவுக்கு அவனுங்க வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசையும் டைமண்ட் வாங்க வச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு. இந்த இதில் பாருங்கள், அதாவது வீக்லி மெம்பர்ஷிப்பு, லக்கி ராயல் வவுச்சர் பேக்கு, 7 கன்ஸ்கின் பேக்கு. கன்ஸ்கின் பரமெண்ட்டாக கொடுக்க மாட்டானுங்க இனிமேல் யாருக்கும். அதனால் நீங்கள் வாடகைக்கு ஏற்றுக்கலான்றானுங்க, வாரத்துக்கு 7 ஒரு முறை வாடகை கொடுக்குற மாதிரி. நம்ம அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கானுங்க, சத்தியமாக அதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் அந்த காசுக்கு நீங்கள் பாக்ஸ் வாங்கி சுத்தினீங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும். அப்படிலாம் என்னுடைய இதுவை ஃபாலோ பண்ணுங்கள், சேர்த்து வச்சுருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு மிஸ்ட்ரி ஷாப் வரும், இல்லைனா என்னைக்கினா ஒரு நாளைக்கு 50% ஆஃப்டர் போடுவானுங்க, 20% ஆஃப்டர் போடுவானுங்க. அந்த டைமில் வச்சு சுற்றி விட்ருங்க, அப்போ ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கை யாருமே ஆக்டிவேட் பண்ணாதீங்க. அடுத்து ஸ்பூக்கி நைட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பூக்கி நைட்னு ஆல்ரெடி வந்துட்டுச்சுல, அந்த தலைமையில் பம்ப்கின் வச்சுன்னு ஓடுற மாதிரி, அது திருப்பி வரப்போது போல் இந்த ட்ரெஸ்ஸு பிவிஎஸ் போட்டுங்கிற ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். அதே ட்ரெஸ்ஸில் இல்லை, பிவிஎஸ் தான் ஓடி வரேன்னா தெரியல, பார்க்கலாம். இதே கிடைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு இதுவும் வரப்போதான் இன்றைக்கி நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கானுங்க, பார்க்கலாம் இன்றைக்கா இல்லை நாளைக்கா அப்படின்றத. இந்த மேட்ச் வந்தோடனே எப்படி இருக்குது அப்படின்னு விளையாடிட்டு மொதல் எடுத்த உடனே நம்ம போட்டுடலாம். அடுத்த அப்டேட் இது தாங்க, இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்களா, இந்த ட்ரெஸ்ஸை ஃப்ரீயாக கூட போகிறானா, சும்மா மரணமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஒரு எலும்பு கூடு மனுஷன், அந்த எலும்பு கூடு மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கான். அந்த இடத்துல பாருங்களேன், எலும்பு கூடுக்கு மீசையை வச்சுருக்கானுங்க, ஒரு குல்லா கொடுத்துருக்கானுங்க, ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கானுங்க, ஆனால் கையெலாம் பார்த்தீங்கன்னா எலும்பு கூடவே இருக்குது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் தெருக்கி விட்டுருக்கான். இந்த ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டெரராக இருக்குது, அந்த கண்ணிலிருந்து அப்படியே ஃபயர் வர மாதிரி, அந்த பல்லுலாம் அப்படியே எலும்பு கூடவே இருக்கிற மாதிரி, ஆனால் மீசை மட்டும் ரியலாக இருக்குது, செம்ம மாசாக இருக்குது. ஆனால் எப்போ நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல, கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் அதோடைய ஒரு மாடல் சொல்லுவாங்களா, ப்ரோட்டோடைப், அது டெக்னிக்கல் வேர்டு ப்ரோட்டோடைப்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரோட்டோடைப் தான் இது. இந்த வேர்டு இப்படி இருக்கிறதா, இதுதான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ஆனால் இதுவும் எப்போ ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்கன்னு சொல்ல அதுக்கான அப்டேட்டிங்க போட்டிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் அதை கூட 10 டைமண்ட் வச்சுரு, 15 கன்ஸ்கின் வச்சுரு, 18 அந்த இன்குபேட்டர் இது, ஒரு மாஸ்க், இது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்க போகிறானுங்களா. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமைட்டுடைய கன்னுடைய பர்மனன்ட் ஸ்கின்னு ஒன்று கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. பார்க்கலாம் இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ப்ரோலிக் 3 பிரேசில்னு போட்டிருக்கானுங்க, அட் த சேம் டைம் இந்தியாவுக்கு வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது ஒரு முக்கியமான அப்டேட் இதில் நம்ம பார்த்ததில். அப்புறமா அடுத்த அப்டேட்டு இதுதான், இது நான் ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணேன், பர்சனலாக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ரீசன் என்ன, எனக்கு இது தேவை. நான் இப்போ பார்த்தீங்கன்னா கெல்லி கேரக்டரும், அதுக்கு மட்டும் இல்லாமல் அயோத்தோ, அது மட்டும் இல்லாமல் புலோமோ, 3 பேர் வச்சுட்ருக்கேன். கூட யாருனா ஒருத்தரை சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கு ஒரு ஆசை. ஜோசப் வச்சுக்கலாம் ஸ்பீடுக்கு, அப்படி இல்லைனா இந்த இடத்துல லூரா வச்சுக்கலாம் அக்குரசிக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் வைக்க முடியல. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம், இந்த அப்டேட் இந்த மாதம் ஒரு அப்டேட் வருது, அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இதை சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அறிவிச்சானுங்க. ஸோ செம்மையான விஷயம், வேறு லெவலில் இனிமேல் கேம் போகும்.
அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அது வந்துட்டால் இன்னும் ஆட்டம் வேறு லெவலில் இருக்கும். வேறு லெவலில் எப்படி சொல்கிறது, எவன் எவன் அடிப்பான், யார் யார் அடிக்க போகிறானுங்க, எவன் என்னென்ன கேரக்டர் வச்சுட்டு வர போகிறான் அப்படின்றது ஒன்றுமே புரியல. ஸோ அதுக்காக இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இன்றைக்கி 1st தேதியிலேருந்து 14th தேதி வரலாம், அதான் நவம்பர் தேதி வரலாம், எல்லா கேரக்டரும் 60% ஆஃபர் போட்டிருக்கானுங்க. ஸோ நீங்கள் வாங்காத கேரக்டர்லாம் வாங்கிடலாம், யூபிஐயும் யூஸ் பண்ணி வாங்கலாம் சொல்லிட்டு இப்போ புதுசாக கூகுள் பிளேலேயே விட்டுருக்கானுங்க. ஸோ வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லாத கேரக்டர் கிடையாது. ஃப்ரீ ஃபயரில் இருக்க அந்த A142 ஏதோ ஒன்று புதுசாக விட்டாங்க பார்த்தீங்களா, அந்த லேடி கேரக்டர் தவிர மற்ற எல்லா கேரக்டருமே நான் வாங்கிட்டேன். அந்த நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு கீழே என்னென்ன கேரக்டர் இருக்குது, இனிமேல் என்னென்ன கேரக்டர் வாங்க போகிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஓகே, நம்ம சேனலும் லைக் பண்ணாமல் பார்க்குறோம், லைக் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த அப்டேட்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், 10,000 likes வருது அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் முக்கியமான அப்டேட், ரொம்ப நாளாக நம்ம தேடிட்டு இருக்கிறது மேப். புதுசாக ஒரு மேப் கண்டுபிடிச்சிருக்காங்க, நோவா மேப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த மேப் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நிறைய கடல்லாம் நடுவில் இருக்கும் போல், ஆறுலாம் பெருசு பெருசாக இருக்க போல், ஏதோ ஒரு மனுஷன் குத்த வச்சு உட்காந்துட்ருக்கான். பார்க்கலாம் இந்த மேப் எப்போ வரப்போதுன்னு. அதுவும் இந்த அப்டேட்டோடு கிடைச்சா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ஹாலோவீனுக்கு எப்போவுமே மேப் விடுவானுங்க. அந்த ஹாலோவீன் மேப்பில் பார்த்தீங்கன்னா நடுவில் பூசணிக்காய் மண்டலம் அங்கங்கே நிற்க வச்சுருப்பானுங்க, அதேமாரி இப்போயே நிற்க வச்சுருக்காங்களா அப்படின்ற அப்டேட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு கமெண்ட் பண்ணேன், ப்ரோ கிறிஸ்மஸ்க்கு ஃபுல்லாக ஸ்னோ மேப் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிறிஸ்மஸ்க்கு ஸ்னோ மேப் கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் கிறிஸ்மஸ் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் கேம் விளையாட, அதாவது 2018 அப்போலாம் ஸ்னோ மேப் தான் நாங்கள் விளையாடும் போது, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷமும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற அப்டேட், 50% ஆஃபர் விட போகிறானுங்களாம். அதாவது ரீசார்ஜுக்காக ஸ்பெஷல் ஹாலோவீனில் நோவா போனஸ் ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு கொடுக்குறாங்க. ஸோ நான் சொன்ன பார்த்திங்கன்னா டைமண்ட் இப்போ வாங்காதீங்க, யாரும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதம் ஆலோவின் ரீசார்ஜ் விடுவானுங்க, அந்த ரீசார்ஜில் 50% ஆஃபர் விடுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் 4000 ரூபா செலவு பண்ணிங்கன்னா உங்களால் 5500 டைமண்ட் தான் வாங்க முடியும். 50% ஆஃபர்னால் நீங்கள் 2000 ரூபாய்க்கே அந்த 5000 டைமண்ட் வாங்கலாம். அப்போ 4000 ரூபா வச்சா 10,000 டைமண்ட் வாங்க முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இப்போ யாரும் அதிகமாக ரீசார்ஜ் பண்ணாதீங்க. இந்த மாதம் பெரிய அப்டேட் வரும், அந்த அப்டேட்க்கு அப்புறம் அதாவது இந்த ஆஃபருக்கு அப்புறம் வாங்க, நிறைய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், வச்சு செய்யலாம். டிக்கெட் இன்குபேட்டர், அதாவது இன்குபேட்டர் ட்விட்டரில் ஏதோ பண்ணும் போல பண்ணால் அந்த மாதிரி இன்குபேட்டர் இது கொடுக்குறேன்றானுங்க. அது என்ன அப்படின்றத புரியல, நான் புரிஞ்சுட்டு கிளியராக அப்புறமா சொல்கிறேன். பம்கின் மூடு, அதாவது ஓப்பன்ஸ் டுடே அப்படின்னு போட்டிருக்கானுங்க. 3-5th இன்றைக்கி 3rd தேதியே இன்றைக்கி டேட் பார்த்து ரொம்ப நாளாச்சு, நாளைக்கு தான் 3rd தேதியா, ஓகே நாளைக்கு ஓப்பன் ஆக போது போல் ஸ்போக்கின் நைட், அதாவது 3rd தேதியிலேருந்து 5th தேதி வரலாம். ஸோ இதையும் வச்சு விளையாடுங்க, செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அந்த கேம். பார்க்கலாம், நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்ன நடக்க போகுது, எப்படிலாம் அடிக்க போகிறோம் அப்படின்றது எனக்கும் தெரியல. நானும் உங்களோட தானே, எப்படி சொல்கிறது, நானும் இந்தியன் தான், நானும் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். ஸோ எனக்கும் ஓப்பன் ஆகாது, என்கிட்டயே அட்வான்ஸ் சர்வர் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணுவோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க, அதான் ஸ்லாட், 4th ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் பெஸ்ட்டு கேரக்டர் ஸ்கில் அப்படின்னா நிறைய ப்ரோ பிளேயர் வச்சுருக்கிறது, வேகமாக ஓடுறதுக்காக கெல்லியை வச்சுருப்பாங்க, ஓகேவா, நிறைய லூட் அடிக்கணும் அப்படின்றதுக்காக புலமாக வச்சுருப்பாங்க, ரெண்டு விஷயமாச்சா. மூணாவது, கடைசி கட்டத்தில் உங்களுக்கு ஹெல்த்து கம்மியாக இருக்கும்போது ஆப்போனண்ட்டுக்கு டேமேஜ் அதிகமாக ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, அந்த பெனட்ரேஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக, அதாவது அந்த வெஸ்ட்டில் ஊடுருவி போய் கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக அயோத்தாவை வச்சுருப்பாங்க. இது மூணு தான் மேபி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இப்போ சேம் அதே தான், 4வது ஒரு கேரக்டர் வரப்போதும் அந்த கேரக்டரில் நான் சூஸ் பண்ண போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆண்ட்ரோட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், இன்னொன்று ஜோசப்பை டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், ரெண்டு பேர். அப்படி இல்லை அப்படின்னா அந்த A142 ஏதோ ஒன்று புதுசாக ஒரு கேரக்டர் பார்த்தீங்களா, அந்த கேரக்டரையும் சூஸ் பண்ணி பார்ப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து இபிஐ ஹெச்பியை உடனே கன்வெர்ட் பண்ணுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 200 HPயோடு விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களை ஒருத்தன் அடிக்கிறான், 200 HP + 200 EP ரெண்டுமே 200 200 இருக்குது, உங்களை ஒருத்தன் அடித்து அப்படியே ஒரு 50 குறைஞ்சிருச்சு, அந்த கேரக்டர் ஃபுல் அப்டேட் பண்ணிங்கன்னா 60 அட் ஏ டைமில் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும், 60 EPA HPயை கன்வெர்ட் பண்ணுறோம், உடனே ஹெல்த் உங்களுக்கு ஃபுல்லாகிடும், நீங்கள் மெடிக்கல் போட வேண்டிய அவசியமே இருக்காது, அது செம்மையாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆண்ட்ரோ வச்சிங்கன்னா செம்மையாக பெஸ்ட்டு டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை வேறு எதனா யூஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸி யூஸ் பண்ணலாம், எப்படி சொல்கிறது, பாண்டுக்கள் எல்லாமே மேக்ஸி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான அப்டேட்டு, இந்த இடத்துல குதிரை வரப்போதா, இல்லை இது நாய் தலை கொண்ட குதிரையா, இல்லை குதிரை தலை கொண்ட நாயா, இல்லை நரியா, எதுவுமே புரியல. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, லெவல் 7 ஸ்கின்லாம் இருக்குது போல, இல்லை 11 இருந்து லெவல் 7 வரலும் இருக்குது போல், இதையும் விட்டுருக்கானுங்க. இது எப்போ வரப்போகுது அப்படின்னு தெரியல, இது செம்மையாக இருக்குது. அந்த தலையை பார்க்கும்போது தான் வேறு லெவலில் இருக்குது, ஏதோ அந்த ஹெல்மெட்லாம் போட்டிருக்கானுங்க, அதுக்கும் மாஸ்க் போடுற மாதிரி. ஸோ இது எல்லாமே வேறு லெவலில் தான் போயிட்டுருக்கு, பார்க்கலாம் அப்டேட் வரும், வந்த பிறகு அது செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்கள். அதுங்காட்டியே மேட்ச் முடிஞ்சிச்சு, இந்த இடத்துல எல்லோரையும் ஸ்வைட்டு ஸ்வைட்டு அடிக்கிறோம் பார்த்தீங்களா,
எல்லாரையும் ஆச்சு, போயவும் வாங்கியாச்சு. இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே அப்படின்னா இதுக்கு வியூஸ் அதிகமாக போகணும், அதனால கமெண்ட் அதிகமாக வரணும். நான் கேட்டிருந்தது இல்லையா உங்ககிட்ட என்னென்ன கேரக்டர் இருக்குது, இனிமேல் என்னென்ன கேரக்டர் வாங்க போகிறீங்க, புதுசாக வர ஸ்லாட்டில் என்ன கேரக்டர்ஸ்க்கு ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம சேனலில் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 6 கில் பண்ணி போய் எடுத்திருக்கோம், பார்க்கலாம் அடுத்த 500 செம்மையான மேட்ச், வேறு லெவல் மேட்ச் உங்களுக்காக காத்துருக்கு. பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் ஆல். ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் நான் கோட் சொல்லலை, சாரி மறந்துட்டேன். அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு செம்மையான கோட்டோடு வரேன் உங்களுக்காக. தாட் ஓகே, பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.